வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு யூனிக்கான டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சூப்பர் எக்ஸ்எல் 1100. ஒரே வண்டிங்க, பட் பலவிதமான பர்பஸ். வீட்டில் ரெண்டு பசங்க இருப்பாங்க, பேக்கெல்லாம் தூக்கிக்கிட்டு டூ வீலரில் போயிட்டு அவங்கள ஸ்கூலில் விடுறது எவ்வளோ சிரமமாக இருக்கும். பட் இந்த வண்டியில் கம்ஃபர்டபுளாக ஜம்முன்னு உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகலாம். ஒய்ஃபு குழந்தைகளையும் கம்ஃபர்டபுளாக அழைச்சிட்டு போகலாம். உங்கள் வீட்டில் வயசானவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களையும் கால் வலி இல்லாமல் நல்லா சௌகரியமாக உட்கார வச்சு அழைச்சிட்டு போகலாம். நீங்கள் ஒரு பேக்கரி வச்சுருக்கீங்க, மளிகை கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா கமர்ஷியல் பர்பஸ்க்கும் இந்த வண்டியை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த சூப்பர் எக்ஸ்எல் 1100 பற்றி இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான யூனிக்கான விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி யூனிக்கான கண்டென்ட், யூஸ் ஆகிற மாதிரியான கண்டென்ட்டை தேடி தேடி நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷாலும் மறக்காமல் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஆட்டோமொபைல் சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் இன்ஸ்டாவில் கேளுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பர் எக்ஸ்எல் 1100, இந்த வண்டியோட டிசைனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப யூனிக்காக இருக்குது. மெயினாக அந்த சீட்டுங்க, ஸோ ஒரு உட்காரத்துக்கே நல்ல கம்ஃபர்டபுளுங்க. நம்ம வந்து ஒரு டூ வீலர்லாம் ஓட்டிட்டு இதில் வந்து உட்காரப்ப இப்போ நாலாம் ஆல்மோஸ்ட் ஒரு 90 கிலோ இருப்பேன். ஸோ என்னால் ஜம்முன்னு உட்கார முடியுது. கால் வைக்கவும் வந்து நல்ல ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒருத்தர் டிரைவ் பண்ணுறாரு அப்படின்னா நல்ல வசதியாக உட்காந்து ஒரு காரில் எப்படி என்ன ஃபீல் வரும் அந்த ஃபீலில் நல்ல ஜம்முன்னு ஓட்டலாம். ஃப்ரண்ட்டில் ரியர்லையும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இங்கே ஒரு சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு டோர் அந்த சைடு நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியாது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏறுறது இப்போ நம்ம வந்து பேட்டரி பற்றி பார்ப்போம். பேட்டரி அப்படிங்கிறப்ப 2.88 kW பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. ரேஞ்ச் வந்து 100 to 120 km வரைக்கும் வந்து ரேஞ்சு போகும்னு சொல்கிறாங்க. மெயினாக வெயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா லோடு இழுக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து இப்போ நான் உட்காந்து ரைட் பண்ணுறேன் அப்படின்னா நான் இல்லாமல் ஒரு 200 கிலோ வரைக்கும் வந்து வெயிட் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதேமாதிரி இன்னொரு டவுட்டும் வந்து உங்களுக்கு வந்து வரும், ஒரு ஒரு டூ வீலர் மாதிரி ஹேண்டில் பண்ண முடியுமா, வண்டி வந்து வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வரலாம் அப்படின்லாம் இல்லை. ரொம்ப லைட்டாக தான் இருக்குது, லைட் வெயிட்டில் தான் இருக்குது. ரொம்ப எஃபோர்ட்லெஸ்ஸாக பார்த்தீங்கன்னா நான் வந்து மூவ் பண்ணுறேன். ஏன் இந்த பாயிண்ட் ஏன் சொல்கிறேன்னா, மேபி வயசானவங்களாம் சில பேர் அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், அவங்க யோசிக்கலாம் இதை வாங்கி ஓட்டுறப்ப நம்ம ஒரு பார்க் பண்ணுறது வண்டியை மூவ் பண்ணுறதுலாம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. அந்தளவுக்குலாம் ஒன்றும் கஷ்டமாக இல்லை. ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. டாப் ஸ்பீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த வண்டி வந்து ஒரு நான் ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் தான். ஒரு 25 km தான் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் அப்படின்னா, பட் நீங்கள் வந்து வண்டியை ஓட்டி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்கும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி நல்லா ஸ்பீடாக போகுது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் நமக்கு வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சின்ன டிஸ்பிளே ஒன்று வந்து வருது, ஸ்க்ரீன் வருது. ரிவர்ஸ் மோடும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு நம்ம எல்லா டைம்லேயும் நம்ம ரிவர்ஸ் எடுக்க முடியாது, தள்ள முடியாது அப்படிங்கிறதுனால சேஃப்டி நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கா ரிவர்ஸ் மோடும் கொடுத்துருக்காங்க. மூணு ரைடிங் மோட்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடி செட்டப்லாம் நமக்கு வந்து லைட்டிங் வந்து வருது. மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டீல் பாடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம ஏதோ ஒரு இடத்துல தவறுதெல்லாம் மோதிட்டால் கூட பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ரிப்பேர் பண்ண மாதிரி ஸ்டீல் பாடி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இதை தாண்டி நான் ஷோரூம் வந்தவொன்னு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதை கமர்ஷியலுக்கு நம்ம தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய வெயிட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நான் உட்காந்துட்டேன்னா கால் வச்சு ஒரு ஆள் உட்கார தான் முடியும், முன்னாடி இடம் இல்லை. ஸோ என்னென்ன மாதிரி எடுத்துகிட்டு போகலாம், நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் சார்கிட்டே நம்ம கூப்பிட்டு ஒவ்வொன்றா கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன பேட்டரி சார் இந்த வண்டியில் கொடுத்துருக்கீங்க? இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எல்எஃப்சி பேட்டரி கொடுத்துருக்கேன் சார். ரைட் சார், லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட். ரைட், ஓகே சார். இப்போ எவ்வளோ நேரத்தில் சார் ஃபுல் சார்ஜ் ஆகும்? ஃபுல் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 hours போடலாம். பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் யூசேஜ் பொறுத்து நம்ம ஹாஃப் அன் ஹவரோ ஒன் ஹவரோ நம்ம அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். ரைட் சார். இப்போ இது நான் வந்தவுடனே இது வந்து மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலான்னு சொன்னீங்க. ஸோ நார்மலாக இப்போ பின்னாடி உட்காந்து போகிறோம், முன்னாடி உட்காந்து போகிறோம், அது ஓகே. அதை தாண்டி திங்ஸ் எல்லாம் கேரி பண்ணிட்டு போனோன்னா எப்படி சார், அதுக்கெலாம் எங்கே இடங்கள் இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இப்போ ஒரு ஷாப்பிங் பண்ணுறோம்னாக்க இந்த வண்டியை போட்டுக்கிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சீட்டை ரிமூவ் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குது. ஒரு 200 kg வரைக்கும் இதில் வந்து நீங்கள் வெயிட்டை லோட் பண்ணிக்கலாம். ஈஸியாகவும் இருக்குது, ஈஸியாகவும் இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட வேணாம், யார் வேணாலும் எடுக்கலாம். யார் வேணாலும் எடுக்கலாம் சார். ஸோ பேக் சைடு, ஸோ ஸ்பேஸ் அவ்வளோதானே சார், வேறு எதுவும் இப்போ இருக்கா? இல்லை சார், அவ்வளோதான். சீட்டுக்கெல்லாம் எதுவும் வைக்க முடியுமா? சீட்டுகள் இது வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பேட்டரி இங்கே தான் சார். ஓ, பேட்டரி பேட்டரி இங்கே வர எடுங்க பார்ப்போமே. இதான் பண்ணணும் சார். இது ஓப்பன் பண்ணிவிட்டு இருக்கு. ரியர்ல லைட் இருக்கா? இதான் லைட்டா?
ரியர் லைட் பார்த்தீங்கனா இங்க கொடுத்திருக்கோம் சார். ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு ரெண்டு சைடும் ரெண்டு சைடுக்கும் லைட் இருக்கு சார். இண்டிகேட்டர் அதுலயே வந்துரும். இண்டிகேட்டர் அதுலயே வந்துரும். ஓகே சார். இப்ப வண்டிய பாத்தீங்கனா வெயிட்லெஸ்ஸா இருக்கு. வாங்கி நான் வந்து வீட்ல வச்சிருக்கேன். யாராச்சும் தள்ளிட்டு போயிட்டாங்கன்னா சேஃப்டிக்கு எதுவும் இருக்கா? சேஃப்டி ஃபீச்சர் எதுவும்? சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கு சார். இப்ப வண்டி யாராவது இப்ப எடுத்துட்டாங்க, நீங்க வீட்டுக்குள்ள இருக்கீங்க, வண்டி வெளியில வச்சிருக்கீங்க, வண்டி யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்கன்ற அந்த பதஷ்டம் வேணாம். ஆன்டின் டேப் அலாரம் இருக்கு சார். வண்டி யாராவது தொட்டாங்கன்னா பீப் சவுண்ட் வரும். அந்த கீழே லாக் பண்ணி லாக் இருக்கு. ஓகே சார். வேறு எதுவும் இப்போ ட்ராக்லாம் எதுவும் பண்ண முடியுமா? அந்த ஆப்ஷன் இருக்கா? ஆ, ட்ராக் பண்ணலாம் சார். நம்மகிட்ட பார்த்தா இன்பில்ட்டாக வந்து ஜிபிஎஸ் ட்ராக்கிங் கொடுக்குறோம். அதுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்? எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இல்லை சார். வெஹிக்கிள் காஸ்ட், இந்த காஸ்ட்லேயும் நாங்கள் வந்து இன்பில்ட்டாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். மொபைலே வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம். வெஹிக்கிள் யாராவது எடுத்துகிட்டு போயிட்டா நீங்கள் மொபைல்லே பார்த்து வண்டியை நீங்கள் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம். ஓகே சார். இது வந்து நல்ல ஒரு விஷயம் தாங்க. ஜென்ரலாக எலக்ட்ரிக் வண்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஆன்டி தெஃப்ட் லாக்கு, ஆன்டி தெஃப்ட் அலாம் இதெல்லாம் எல்லா வெஹிக்கிளையும் வந்து கொடுப்பாங்க. பட் ஜிபிஎஸ் வந்து இன்பில்டாக கொடுக்கறது அப்படிங்கிறது உண்மையிலே நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து நம்ம வண்டி வாங்கிட்டோம், யாராவது எடுத்துகிட்டு போயிட்டால் கூட அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத அந்த லைவ் லொக்கேஷனை நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும். அலாமும் வரும், ப்ளஸ் ட்ராக்கிங் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு தேவைப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ வண்டி பற்றி நம்ம வந்து பேசிட்டோம். எனக்கே வந்து ஓட்டுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எக்ஸைட்டாக வந்துருக்கு. ஏன்னா வந்து ஒரு உட்காந்தவனே வந்து ஜம்முன்னு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ நான் ஓட்டி பார்க்குறேன். ஸோ ஓட்டி பார்த்து வண்டி எப்படி இருக்குது, ஸ்டேபிளாக இருக்கா, வைப்ரேஷன்ஸ்லாம் எதுவும் வருதா, எவ்வளோ லோடு இழுக்குது, எவ்வளோ ஸ்பீடு போகுது, இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க இப்போ நம்ம ரைடுக்கு போவோம். இந்த வண்டி ரைட் பண்ண எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ரைட் பண்ணப்போ எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, கொஞ்சம் பயமாக கூட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வந்து இந்த ஒரு செட்டப்பில் இப்போ தான் நம்ம வந்து புதுசாக ட்ரை பண்ணுறப்போ ஒரு சிட்டியில் ரைட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ஒரு ரெண்டு மூணு ரைடுக்கு ஒரு ரெண்டு மூணு ரவுண்ட் அடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு பயம் இருந்துச்சு, கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ஈஸியாகிருச்சு, பழகிருச்சு. ஒரு நார்மலாக நம்ம ஒரு பைக்கையோ ஸ்கூட்டரையோ ஓட்டணும்னா எந்த மாதிரி கண்ட்ரோல் இருக்குமோ அந்த மாதிரி கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. நார்மலாக உங்களுக்கு வந்து டூ வீலர் நல்லா ஓட்ட தெரிஞ்சால் போதுங்க, இந்த வண்டியை ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஒரு நம்ம வண்டி ஸ்கூட்டர் ஓட்டுறத விட இது வந்து ஈஸியாக இருக்குது, ஹேண்ட்லிங் வந்து நல்லா இருக்குது. ஏன்னா மெயினாக நமக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்க முடியுது. ஒரு யூ டர்ன் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப ஜாலியாக வந்து ரைட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதேமாதிரி மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம பிலியன் ரைடர் மட்டும் இல்லாமல் பிலியனுக்குமே வந்து நல்ல கம்ஃபர்ட் இருக்குது. பிலியன் ரைடர் உட்கார வச்சாலுமே நமக்கு வந்து ஸ்பீடு வந்து குறையலை, ஸ்பீடு வந்து நல்லாவே போகுது. நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் தான், பட் நல்லா ஸ்பீடு போகுது. அதே மாதிரி ரிவர்ஸ் மோடு வந்து இருக்குங்க. ஸோ ரிவர்ஸ் மோடு உண்மையிலேயே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா வந்து இப்போ ஓட்டிட்டு போயிட்டுருக்கோம், திடீர்னு டிராஃபிக்கில் ஏதோ ஒரு இடத்துல நிற்கிறோம், வண்டியை ரிவர்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்குன்னா நம்ம இறங்கி தள்ளணுங்கிற தேவையில்லை. ஸோ ரிவர்ஸ் மோடை போட்டு ஜஸ்ட் பட்டன் மூலமாகவே நம்ம வந்து அதை மாற்றிக்கலாம். ஸோ ஜஸ்ட் பட்டனை வந்து ரிவர்ஸ் மோடில் போட்டு நம்ம அக்ஸலரேட் பண்ணோம் அப்படின்னாலே வண்டி வெஹிக்கிள் வந்து ரிவர்ஸில் வந்து போகுது. ஸோ அது உண்மையிலே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருந்துச்சு. அதே மாதிரி சஸ்பென்ஷன் செட்டப்பும் நம்ம நார்மல் ஸ்கூட்டர்ஸில் வர மாதிரி தான், ஃப்ரண்ட் டெலஸ்கோப்பிக்கு ரியரில் வந்து ட்வின் ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. ஒரு சாஃப்டாக தான் இருந்துச்சு. நான் ஒரு கொஞ்சம் பள்ளம் மேடு இந்த மாதிரி இடங்களில் ஓட்டினப்போ கூட எனக்கு வந்து பெருசாக இம்பாக்ட் ஆகல. ஸோ அது வந்து நல்லா பொருளும் நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடலாக இருந்தால் கூட நமக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க் வருது, அதனால் அடிச்சோன்னா நிற்கிது. அந்த ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. 10 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக ஒரு சிட்டியில் ஓட்டுறவங்களுக்கு, ஒரு பிள்ளைங்களை ஸ்கூலில் விடுறதுக்கு, ஒரு வயசானவங்களை பக்கத்தில் கோயிலுக்கோ ஹாஸ்பிட்டலோ கூட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே இந்த வண்டி வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வாரண்டிங்க. வாரண்டி பொறுத்த வரைக்கும் வந்து மோட்டார் கண்ட்ரோலர் இது ரெண்டுக்கும் வந்து நமக்கு வந்து 1 இயர் கொடுக்குறாங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. அதுவே 4 கலர் ஆப்ஷன்ஸில் இந்த வெஹிக்கிள் வந்து கிடைக்குது. சூப்பர் எக்ஸலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 135,000 ரூபா. இது வந்து நான் ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் அப்படிங்கிறதுனால அந்த 135 அப்படிங்கிறதா நமக்கு வந்து ஆன் ரோடு ப்ரைஸாகவே வந்து வரும். ஃபினான்ஸ் ஆப்ஷனும் அவங்க வந்து நமக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க. சிபில் ஸ்கோரை பொறுத்து நமக்கு வந்து டவுன் பேமெண்ட் வந்து மாறும். மினிமம் ஒரு 35,000 ரூபா நம்ம வந்து டவுன் பேமெண்ட் கட்டி இந்த வெஹிக்கிளை வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த சூப்பர் எக்ஸல் பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பேசஞ்சராக நம்ம ஒய்ஃபையோ அம்மாவையோ பின்னாடி ஃப்ரெண்டையோ நம்ம வந்து அழைச்சிட்டு போகிறதுக்கும் நல்லா இருக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்துச்சு. ஏன்னா பேக்லேயும் நமக்கு வந்து அண்டர் சீட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் வந்து நம்ம ஃபுட் ட்ரெஸ்லாம் ரெண்டு சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நடுவுலையும் திங்ஸ் வச்சுக்க முடியும். முன்னாடியும் வந்து ஒரு பேஸ்கெட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ திங்ஸ் எல்லாம் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு நல்லா இருக்கு. ஸ்பீடும் நல்லாவே போகுது. ரேஞ்சும் வந்து 100 லேருந்து 120 வரைக்கும் வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் சிட்டி பர்பஸ்க்கு ஒரு குழந்தைங்களை ஸ்கூலில் விட, வயசானவங்களை அழைச்சிட்டு போக, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ண வெஹிக்கிள் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சூப்பர் எக்ஸல் அப்படிங்கிறது நல்ல ஒரு சாய்ஸாக வந்து இருக்குங்க. அதே மாதிரி இவங்ககிட்ட அந்த சூப்பர் எக்ஸல் மட்டும் இல்லைங்க, இன்னொரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரும் இவங்க வந்து வச்சுருக்காங்க. ஆட்டோ வந்து இவங்ககிட்ட வந்துருக்கு. அதில் பேசஞ்சர் ஆட்டோ பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் அண்ட் எலக்ட்ரிக் ரெண்டுலேயுமே வந்துருக்கு. லோட் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் வந்து பெட்ரோலு, டீசலு, எலக்ட்ரிக்கு, சிஎன்ஜி 4 ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து கிடைக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் டீட்டெயில் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த வெஹிக்கிளை நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னாலும் சரி, இல்லை இந்த வெஹிக்கிள் பற்றி எந்த டவுட் இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.